இப்போ சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். இது அன்றைக்கி சனிக்கிழமை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். வெயிட் அதிகமாக வைக்கக்கூடாது. சரி, மிக்சியோட ஜாரு கொஞ்சம் வெயிட் இல்லாத மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குதுல்ல, நம்மளே பாராட்டிக்கலாம். ஏன்னா இது நேற்று ஃபுல்லாக சண்டே, இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணினேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஃப்ரீசரில் இந்த ஏடை எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து நெய் செய்கிறதுக்கு. இந்த 10 ரூபா பாக்கெட் பால் 2, அப்புறம் அன்றைக்கி நீலகிரீஸில் வாங்கிட்டு வந்தது, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. டபுள் பீன்ஸ் ஒன்று, இன்னொரு பீன்ஸ் என்னன்னே தெரியல, வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பன்னீர் இருக்குது, அது ஒரு நாளைக்கு சப்பாத்திக்கு செய்யணும். அப்புறம் ஒரு பிஸ்கட்டு, கீழே நேற்று செஞ்ச பாவக்காய், கொஞ்சம் சுண்டக்காய். இந்த பயிர் வந்து நான் ஊற வச்சு வச்சுருவேன், ஏதோ ஒரு பயிர் ஊற வச்சு வச்சுருவேன், அப்போ தான் நம்ம செய்வோம். ஊற வச்சு தான் செய்யணுன்னா அப்புறம் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஆகிடும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்படியே லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். எவ்வளோ டப்பா வாங்கினாலும் பத்தவே மாட்டேங்குது. அப்புறம் இது மாவு, நேற்று அரைச்சி வச்சேன், மாவு நேற்று அரைச்சி வச்சேன். அப்புறம் சும்மா இதெல்லாம் தயிர், இந்த பாக்ஸு குழம்பு இருக்கும், ஏதாவது குழம்பு இருக்கும். அப்புறம் இது இஞ்சி, இஞ்சி அப்படியே முழுசாக தான் வச்சுருவேன். பச்சை மிளகாய், அப்புறம் ஸ்நாக்ஸு, முக்கால்வாசி ஸ்நாக்ஸு தான் இருக்கும். அப்புறம் முட்டை, கொஞ்சம் லெமனு. இது வந்து நீலகிரீஸில் வாங்கின லெமன், ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து காய், இது யூஸ் பண்ணிக்கலாம், நான் பாத்திரம் விளக்கிறதுக்கு வச்சுப்பேன். அப்புறம் செடியில், வீட்டில் செடியில் பூத்த ரோஸு, இது பால் பவுடரு. அப்புறம் மேலே இதெல்லாம் ஸ்நாக்ஸு தான், குட்டி பண்ணு. இது ஒரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், இன்னும் செய்யலை. இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் இந்த உலர் திராட்சை இருக்கும். இது காப்பி பொடி, காப்பி பொடி இப்படி வச்சுட்டுமா காஞ்சி போகாமல் கட்டி ஆகாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இல்லை இல்லை வைக்கக்கூடாது, கெட்டி ஆயிரும்பாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா அப்படியே இருக்குது. 6 மாதம் இருந்தாலும் அப்படியே இருக்குது. நான் அதிகமாகவே காஃபி குடிக்க மாட்டேன், எங்கள் பொண்ணுங்க வந்தால் தான். அப்புறம் இது சூப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், முருங்கை இலை. இப்போ தான் எடுத்து வச்சேன். கீழே ஸ்நாக்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, நம்ம பழக்கமே அது தானே. வெளியில் போனால் அதுதானே வாங்குகிறோம். இது வந்து கருவாடு, அப்படி கவரில் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு டப்பா ஏற்பாடு பண்ணி எடுத்து வைக்கணும். இவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் பாருங்க, எவ்வளோ நெயில் பாலிஷ். இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோவே போடணும், அவ்வளோ நெயில் பாலிஷ் இருக்குது பாருங்க, அழகாக இருக்குதுல்ல. நேற்று ஃபுல்லாக இது தான் நீட் பண்ணேன். நீட் பண்ணதில் நாவல் பழம் கிடச்சிது. இதோ இது வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சாப்பிடணும். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற சட்னிக்கு, இது தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது குக்கர் சும்மா தான் இருக்குது, இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சது. ஒரு டப்பா காலியாக இருக்குது, அதில் கொட்டி வைக்கணும். இவ்வளோ டப்பா அங்கே இருந்தும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எனக்கு டப்பாங்க பற்ற மாட்டேங்குது. கடைக்கு என் பொண்ணுங்களோட போனால் டப்பா கடையை பார்த்தாவே பயந்துக்குவாங்க, ஐயோ நின்றுக்குவாளே, டப்பா எத்தனை டப்பா வாங்குறாங்களே தெரியலையே, நேரம் பண்ணுவாங்களேன்னு பயந்துக்குவாங்க. ஆனாலும் பாருங்கள், பற்ற மாட்டேங்குது. இல்லை, நம்மளுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், அவங்க யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் தெரியும். இதை எடுத்து கொட்டி வச்சுட்டு இனிமேல் தோசை செஞ்சு, மசாலா தோசை செஞ்சு சட்னி செய்ய போகிறேன்.